இந்த பொங்கலுக்கு ஆல்ரெடி 4 படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பேட்டை, விஸ்வாசம், வந்தா ராஜாவாதா வருவேன், எல்கேஜி. இப்போது இதில் புதுசாக ஒரு படம் ஆட் ஆயிருக்கு. புரட்சி தளபதி விஷால் நடிப்பில் ஒரு ஆக்ஷன் என்டர்டெய்னராக வரப்போகிற படம் தான் அயோக்யா. அந்த படம் தான் இப்போ இந்த லிஸ்ட்டில் புதுசாக ஆட் ஆயிருக்கு. அதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக நேற்று ரிலீஸ் ஆன அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் January 2019 அப்படின்னு போட்டிருக்கு. பெரிய ஹீரோஸ் படம் வருதுன்னா அவங்களோட தன்னோட படத்தை ரிலீஸ் பண்ணுறதுல விஷால் பயங்கர ஆர்வமாக இருப்பார். அந்த விதத்தில் தான் 2013 தீபாவளிக்கு தலையோட ஆரம்பம் படத்தோட பாண்டி நட படத்தையும், 2014 தீபாவளிக்கு தளபதியோட கத்தி படத்தோட பூஜை படத்தையும், 2015 பொங்கலுக்கு சியானோட ஐ படத்தோட ஆம்பளை படத்தை ரிலீஸ் பண்ணாரு விஷால். விஷாலோட ஃபெஸ்டிவல் மூவிஸ்லாம் எல்லாமே மேக்ஸிமம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல வரவேற்பு பெற்று தான் வருது. அந்த வரிசையில் அயோக்கிய வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பொறுத்திருந்தா பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஜூனியர் என்டிஆருக்கு பெரிய ஹிட் கொடுத்த டெம்பர் படத்தோட அஃபீஷியல் ரீமேக் தான் அயோக்கியா. அது மட்டும் இல்லாமல் அயோக்கியாவில் இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்க்காரில் பெரிய விஷயமா பேசப்பட்ட விஷயம் ஸ்டன்ட் சீக்வன்ஸ். அந்த படத்துக்கு ஸ்டன்ட் சீக்வன்ஸ் பண்ண ராம் லக்ஷ்மண் அவங்க தான் அயோக்யா படத்துக்கும் ஸ்டன்ட் சீக்வன்ஸ் பண்றாங்க அப்படின்னு இன்னொரு பெரிய பிளஸ். அதுக்காக ஃபேன்ஸ்லாம் பயங்கர எக்ஸைட்மெண்ட்ல இருக்காங்க. அயோக்யா படம் ஒரு பக்கம் இப்படி பரபரப்பா ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் வந்தா ராஜாவாதா வருவேன், எஸ்டாருக்கு ரெட் கார்டு, படம் ரிலீஸ் ஆகுமான்னு தெரியல இப்படின்னு பல பிரச்சனை போயிட்டு இருந்தாலும், படத்தோட டீம் படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்றதுல பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. அதை கன்ஃபார்ம் பண்ற விதமா வந்தா ராஜாவாதா வருவேன் படத்தோட டீசர் கூடிய விரைவில் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கான டப்பிங் வேலையில எஸ்டிஆர் அவர்கள் இப்ப பிஸியா இருக்காரு. அந்த டப்பிங் பிக்சர் தான் இப்போ இன்டர்நெட்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இதை பார்த்த எஸ்டிஆரோட ஃபேன்ஸ் பயங்கரமா எக்ஸைட்மெண்ட்லயும் ட்விட்டர்ல பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன், வந்தா ராஜாவதா வருவேன் படத்தோட டீசர் November 29 தலைவரோட 2.0 படத்தோட ஆட் ஆக போகுது அப்படின்னு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு நியூஸ் வந்திருக்கு. எஸ்டிஆரோட ஃபேன்ஸ் இப்படி எக்ஸைட்மெண்ட்ல இருக்க, நம்ம தலைவரோட ஃபேன்ஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்ல இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா பேட்டை படத்தோட ரீசன் லுக் தலைவரை பயங்கர ஸ்டைலாக பார்த்த நம்ம ஃபேன்ஸ்லாம் பேட்டை படத்தோட சாங்ஸுக்கும் டீசருக்கும் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டில் இருக்காங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக ஒரு பிக் ஒன்று இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. லீடு கிட்டாரிஸ்டான கேபா ஜெர்மையா அனிருத் கூட பேட்டை படத்தில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் அனிருத் பேட்டை படத்தில் ரெக்கார்டிங் சீசனில் இருக்க பிக்சரை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதை பார்க்கும்போது ஆல்பம் ஆல்மோஸ்ட் டிசம்பர் மிட்டில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஃபேன்ஸ் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டில் இருக்காங்க. அனிருத் எவ்வளோ பெரிய தலைவர் ஃபேன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதை இன்னும் கொஞ்சம் பெரிய விஷயமாக காட்டுறதுக்காக இப்போ ஒரு வீடியோவை, அதாவது ஒரு சின்ன கிளிப்பிங்கை அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு நேற்று அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில். அது என்னென்னா 2.0 சிட்டி அதோட சின்ன மாடலை அவர் தன்னோட ஸ்டூடியோவில் வச்சிருக்காரு. அந்த கிளிப்பிங்கை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. தலைவர் ஃபேன்ஸ் இப்படி ஒரு சைடு எக்ஸைட்மெண்ட்ல இருக்க, தலை ஃபேன்ஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்ல இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா விஸ்வாசம் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சதுமே தலையோட ஃபேன்ஸ் பயங்கர எக்ஸைட்மெண்ட்ல இருக்காங்க. இன்னொரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன், 4 வருஷமா சிறுத்தை சிவா தலை இவங்க ரெண்டு பேரோட கூட்டணியை பார்த்துருந்த தலையோட ஃபேன்ஸ் இப்போ தீரன் அதிகாரம் 3 சதுரங்க வேட்டை ஹிட் படம் கொடுத்த ஹச் வினோத் அவரோட ஒர்க் பண்ண போறாரு அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்ததுலேருந்து ட்விட்டரில் பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.